பாலுறவின் போது எல்லா பெண்களும் உச்சநிலை அடைந்து திரவத்தை வெளியேற்றுகிறார்களா? இந்த கேள்வி 2016 பிற்பாதியில் அமெரிக்க பத்திரிகையாளர் சோய் மென்டல்சனுக்கும் அவரது அப்போதைய காதலருக்கும் இடையில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. திருப்தி அளிக்கக்கூடிய விடை கிடைக்காத நிலையில் கூகுளில் தேட அவர்கள் இருவரும் முடிவு செய்தனர். கூகுள் தேடலில் முட்டாள்தனமான தேவையில்லாத தகவல்களே கிடைத்தன என்று BBCயிடம் தெரிவித்த சோய் மென்டல்சன், கூகுளில் தேடுவதற்கு பதிலாக மருத்துவ சஞ்சிகையில் தேட முடிவு செய்தேன் என்கிறார். இந்த முயற்சியும் அவருக்கு உதவவில்லை. இதனால் இரண்டு முடிவுகளுக்கு வந்தார் சோய் மென்டல்சன். ஒன்று, தங்களுக்கு கிடைத்த எல்லா தகவல்களும் முட்டாள்தனமானவையாக ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருப்பது பெரிய பிரச்சனை. இரண்டாவது, எனது உடலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாமல் இருப்பதை தெரிந்து கொண்டேன் என்கிறார். 2 கடந்த பின்னர் சோய் மென்டல்சன் தனது தோழியான மெக்சிகோவை சேர்ந்த ஓவியர் மரியாவுடன் சேர்ந்து புசிபீடியா இணையதளத்தை தொடங்கினார். பெண்ணின் உடல் பற்றிய நம்பகமான தகவல்களை அளிக்கும் ஆன்லைன் தகவல் களஞ்சியம் தான் புசிபீடியா. பெண்ணுறுப்பை குறிக்கும் கொச்சையான ஆங்கில சொல்லான புசி என்பதுதான் இந்த பணித்திட்டத்தில் முக்கியமானது. ஆனால் பெண்ணுறுப்பு, பெண் கருப்பை வாய், பெண்ணுறுப்பின் வெளிப்பகுதி, கருப்பை, சிறுநீரகம், மலக்குடல், மலவாய் ஆகியவை என பரந்த அளவில் இந்த சொல்லை பயன்படுத்த இந்த களஞ்சியத்தை உருவாக்கியவர்கள் விரும்பினர். நாம் 21 வாழ்கிறோம். மீட்டு இயக்கத்துக்கு பிந்தைய காலத்தில் உலக நாடுகளில் உள்ள பள்ளிகளில் பாலியல் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுவதோடு பெரும்பாலான மக்களின் விரல் நுனியில் இணைய வசதி இருக்கும் காலத்தில் இந்த பணித்திட்டம் தேவையா? ரியாவின் விடை 2 வாக்கியங்களே. தகவல்கள் வலிமை மிக்கவை மற்றும் அவமானப்படுதல் ஆபத்தானது. நம்மை பற்றியும் நமது உடலை பற்றியும் நமக்கு தெரியும் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் சிலவற்றை உறுதியாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது. இந்த மனப்பான்மையே நாம் அதிகம் அறிந்து கொள்வதை கட்டுப்படுத்துகிறது என்கிறார் BBCயிடம் பேசிய மரியா. பல பங்களிப்பாளர்களின் உதவியோடு சோயும் மரியாவும் ஜூலை மாதம் புசிபீடியாவை தொடங்கினர். பெண்ணின் இனப்பெருக்க உறுப்பின் வெளிப்பகுதியை நன்றாக சுத்தம் செய்வது எப்படி, கருத்தரிப்பதை பூச்சிக்கொல்லிகள் எவ்வாறு பாதிக்கின்றன போன்ற கேள்விகளுக்கு இதில் விடை தேடியுள்ளது தெரிய வருகிறது. சரி, புசிபீடியாவை போன்று பீனிஸ் பீடியா உருவாகுமா? ஆண்குறி மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றியதை விட பெண்குறி குறைவாகவே ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்று இவர்கள் தெரிவிக்கின்றனர். பெண்களின் உடலியல் பற்றி வரும்போது பல தகவல்கள் இல்லை. விஞ்ஞான சமூகத்தில் உடன்பாடும் இல்லை. எடுத்துக்காட்டாக, பெண்குறி காம்பில் என்ன வகை உடல் திசுக்கள் உள்ளன என்பது கூட நமக்கு தெரியாது என்று அவர் கூறுகிறார். எந்த ஒரு மருத்துவ சஞ்சிகையில் அல்லது சுகாதார புத்தகங்களில் பீனிஸ் என்று தேடினால் பல கட்டுரைகள் உள்ளன. ஆனால் பெண்குறி என்று தேடினால் அவ்வாறு கட்டுரைகள் இல்லை என்று சோய் தெரிவிக்கிறார். பெண்கள் தங்களை பற்றி அறிவதற்கு அதிக ஆர்வம் உடையவர்கள். நியாயமான வழிமுறையில் பெண்களின் உடலை பற்றிய தகவல்களை அறிவிக்க 5 நான் முயன்று வருகிறேன் என்று கூறும் மரியா, பெண்ணின் பாலியலை ஆய்வு செய்து பெண்களின் உடலை பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நிர்வாணமான உடல் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பதை மாற்ற விரும்புகிறேன் என்கிறார். இந்த பணித்திட்டத்தை விரிவாக்கி இதுவரை அதிகம் பேசப்படாத திருநங்கை பாலியல் சுகாதாரம் பற்றி அதிக கட்டுரைகள் வெளியிடவும் சோய் விரும்புகிறார். அதே வேளையில் தனது முதல் கேள்வியான பாலுறவின் உச்சநிலையில் எல்லா பெண்களும் திரவத்தை வெளியேற்றுகிறார்களா என்ற கேள்விக்கு விரைவில் பதிலளிக்கும் கட்டுரையை பதிவேற்ற முடியும் என்று நம்பிக்கையோடு அவர் உள்ளார்.